உங்களுக்கு எப்பயாவது தோணியிருக்கா, நம்ம இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், இல்லை யாராவது வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா, ஏய் என்னடா நீ எப்படி இருக்கிற, கொஞ்சம் ஒழுங்காடுறா அப்படின்னு நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லி சொல்லி அது உங்கள் காதில் கேட்டு கேட்டு, ஓ ஒரு வேளை நம்ம இப்படி தான் இருக்கிறோமோ, கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னா நான் என்ன தான்டா செய்யறது, நான் இப்படி தான்டா, நான் மாற்றிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் பட் எனக்கு தெரிலடா. ஆக்சுவலி நீங்கள் உங்களை மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு இப்போ இருக்கிறத விட பெட்டராக இருக்கணுன்ற ஒரு ஆசை இருந்து அதை ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளேலிஸ்ட்க்கு வரீங்க அப்படின்னா, ஹாய் ஐம் அருண், அ பைக்கர், ட்ராவலர் அண்ட் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். எவ்ரிடே நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கேன், வள வளன்னு இல்லாமல் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் கிளாஸ் அப்போ மணி அடிக்கும், வந்து சேருங்க. ஆல் ரைட் தென், லெட்ஸ் பிகின். ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்கள, உங்களுக்கே இல்லை, யாராவது ஒருத்தர் அழகாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறது உங்கள் கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா, சூப்பர் ப்ரோ நீங்கள் வேறு லெவலு அப்படின்னு போய் சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஒருத்தரை காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஆக்சுவலி ஒருத்தரை சந்தோஷப்படுத்துகிறீங்க, நல்ல மனிதர்கள் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பாங்களாம். அண்ட் தென் நன்றியாக ஃபீல் பண்ணுங்கள், நன்றி கெட்டு இருக்காதீங்க. எப்படின்னா யாராவது உங்களுக்கு ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலோ உதவி செஞ்சால் அவங்கள தேங்க் பண்ண மறந்துடாதீங்க, சும்மா கை மட்டும் தூக்கிடாதீங்க, ஹே தேங்க்ஸ்பா அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடாதீங்க. ஒரு நிமிஷம் அந்த கிராட்டிடியூடை ஃபீல் பண்ணுங்கள், நன்றியாக ஃபீல் பண்ணுங்கள். முடிஞ்சால் அழுத்தமாக, ஏய் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஒரு கான்வர்சேஷன், சின்ன கான்வர்சேஷன் ஒன்று பில்ட் பண்ணுங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் லொல்லு லொல்லுன்னு நாய் மாதிரி கத்தாதீங்க, பொலைட்டாக அழுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. நீங்கள் கோயம்புத்தூர் பெல்ட்டில், ஈரோடு பெல்ட்டில், இந்த கொங்கு செக்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசும்போதே அதில் ஒரு மரியாதை கலந்த அன்பு இருக்கும், சொல்லுங்கள் ஏங்க அப்படிங்க. கோயம்புத்தூரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா 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 அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் நாலு அண்ணா இருக்கும், அந்த அண்ணாவில் மரியாதையை விட அன்பு நிறைய இருக்கும், அது பொலைட்டாக இருக்கும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும், அடிக்கடி போகணும் பார்க்கணும் அப்படின்னு தோணும். இதுக்காக நான் மற்ற ஊருக்காரங்களை குறை சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் எப்பவுமே பொலைட்டாக அன்பாக இருந்தால் அது ஒரு விதமான ஒரு காந்த சக்தி, அது ஈர்த்துக்கிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி உங்ககிட்ட. அண்ட் தென் ஆனஸ்ட்டாக இருங்க, நேர்மையாக இருங்க, நேர்மையாக இருக்கிறது ஒரு நல்ல குவாலிட்டி, நம்மளுக்கே நம்ம நேர்மையாக இருக்கணும் முதல்ல, அங்கேருந்து அது ஆரம்பிக்குது. அண்ட் அடுத்தவங்களுக்கும் நேர்மையாக இருக்கணும், நம்ம சொன்ன சொல்லுக்கும் நேர்மையாக இருக்கணும், பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருந்து பாருங்கள், அது உங்களை ஒரு பெட்டர் பர்சனாக மோல்ட் பண்ணும். எப்போ பார்த்தாலும் அதெல்லாம் ஆகாதுப்பா நம்ம என்னதுப்பா, ஏ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பா நம்ம இங்கே இருந்துடலாம்ப்பா, அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுப்பா, என்னத்துக்கு அந்த நெகட்டிவ்னஸ், அதுக்கு பதிலாக ஹே கண்டிப்பாக பண்ணிடலாம்ப்பா, சூப்பர்ப்பா, லெட்ஸ் டூ திஸ், அதை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே என்ன ஆகிட்ட போது இப்போ, அந்த மாதிரி ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான பர்சனாக இருந்து பாருங்களேன், ஒரு பெட்டர் பர்சனாக ஆகிடலாம். அண்ட் கொஞ்சம் ஜெனரஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், கிள்ளி கொடுக்காதீங்க, அள்ளி கொடுங்க, அதாவது நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இல்லைனா கொடுக்கவே கொடுக்காதீங்க. அன்பும் சரி, அடைக்கலமும் சரி, அறிவும் சரி, ஆற்றலும் சரி, எதையுமே கிள்ளி கொடுக்காதீங்க, உங்களால் முடிஞ்சால் அள்ளி கொடுங்க. ஊதாரித்தனமாக ஒன்றுத்துக்கும் உதவாமல் சுத்தாதீங்க, ஏதாவது ஒரு பொறுப்பு எடுத்துக்கோங்க அண்ட் அதுக்கு அறிவாக வேலை செய்யுங்க. ரெஸ்பான்சிபிளாக இருந்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் தானாக நம்மளை தேடி வருமா, ஆனால் அதுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும், ஆனஸ்ட்டாக இருக்கணும் முன்னாடி சொன்ன மாதிரி. அண்ட் தென் உங்களை பார்த்து நீங்களே பாவப்படாதீங்க, உங்கள் மேலே நிறைய அக்கறை எடுத்துக்கோங்க, ஆனால் அக்கறை எடுத்துக்கிறேன்ற பேரில் உங்களையே நீங்கள் ரொம்ப தாழ்த்தி பேசிக்காதீங்க, உங்கள் மேலேயே நீங்கள் பரிதாபப்பட்டுக்காதீங்க, அது வேணும், அது நல்லா இல்லை. தைரியமாக இருங்க, உங்களால் எதுவும் சாதிக்க முடியும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து போராடி வெளில வந்துடும் அப்படின்னு உங்கள் மேலேயே நீங்கள் ஒரு நம்பிக்கை வச்சிங்கன்னா அது இன்னும் உங்களை ஒரு பெட்டர் பர்சன் ஆக்கும். உங்களை பார்த்து நீங்களே பாவப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உலகமும் உங்களை பார்த்து பாவப்படும், போக போக இந்த உலகம் உங்களை மறந்தே போயிடும். அண்ட் தென் ட்ரஸ்ட்வர்தியான ஒரு பர்சனாக இருங்க, யாராவது உங்களை நம்பி ஒரு விஷயத்த சொன்னாங்கனாலோ, இல்லை உங்களை நம்பி ஒரு உதவி கேட்டாலோ, இல்லை உங்களை நாடி வந்தாலோ, நீங்கள் ஒரு சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு சீக்ரெட்டை கீப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்மையாக இருக்கணும், அதுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும். ஜென்யூனான ஒரு பர்சனாக இருங்க, தேவையில்லாமல் ஒரு வேஷத்தை போடாதீங்க, நீங்கள் நீங்களாக இருங்க.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை பார்க்கறதுனாலையோ கேட்கறதுனாலையோ அதை பற்றி பேசுறதுனாலையோ நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் மாறிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோ அது நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுதுன்னா அதை அப்ளை பண்ணணும், அப்போ தான் அது லைஃப் ஸ்டைலாக மாறும். அண்ட் ரிமெம்பர், நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணால் தப்பில்லை. யாரோ ஒருத்தர் ஒரு மீடியோக்கர் பர்சனாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெட்டர் பர்சனாக ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆனது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம், இந்த கண்டென்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ சும்மா ஷேர் பண்ணி விடுங்க, எங்கேயோ யாருக்கோ யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போட்டோம். அண்ட் எப்போவுமே ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக இருங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான்.